இணைய வழி மற்றும் தொலைநிலை கல்வியில் சமூகத்தின் அனைவரையும் உள்ளடக்கிய அணுகுமுறை தேவை என்று குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் அனந்தபுரமில் உள்ள மத்திய பல்கலைக்கழக நிறுவன தின நிகழ்ச்சியில் காணொலி மூலம் பங்கேற்று அவர் பேசினார். தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கான டிஜிட்டல் பாலமாக இணைய வழி கல்வியின் ஆற்றல் உள்ளது என்று அவர் தெரிவித்தார். சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த வாய்ப்புகள் தவிர்க்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இணைய வசதியை மேம்படுத்துவதற்காக குறிப்பாக ஊரகப் பகுதிகளில் இந்த வசதியை அதிகரிக்க பாரத் நெட் போன்ற திட்டங்களை விரைந்து அமல்படுத்துவது அவசியம் என்று குறிப்பிட்ட வெங்கையா நாயுடு, ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் சலுகையாக இணைய வழி கல்வி விளங்கக்கூடாது என்றார். இந்தியாவில் கல்வியின் உண்மையான ஜனநாயக மயமாக்கும் கருவியாக இணைய வழி கல்வி அமைய வேண்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டாா்.